செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உங்கள் உஷாராணி. கொடைக்கானல் மன்னவனூரில் உள்ள வற்றிப்போன இறைவன் குளத்தை வருவாய் கோட்டாட்சியர் ஆய்வு செய்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை மன்னவனூர் கிராமத்தில் உள்ளது மிகவும் பழமை வாய்ந்த இறைவன் குளம். இப்பகுதியில் உள்ள சுமார் 2000 மேற்பட்ட குடும்பங்களின் பொதுமக்களுக்கு இந்த குளம் பயன்பட்டு வருகிறது. மன்னவனூர் கிராம பகுதிகளான சுமார் 6000 மேற்பட்ட விவசாய மக்கள் நிலங்களின் பயன்பாட்டிற்காக இந்த எருவன் குளத்தில் உள்ள தண்ணீரை காலம் காலமாக பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது கடந்த சில மாதங்களாக மழை பெய்யாத காரணத்தினால் தற்போது இப்பகுதிகளில் உள்ள நீரோடைகளும் பிரதான குளமான எருவன் குளத்திலும் தண்ணீர் வற்றி காணப்படுகிறது. இதனால் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் பயன்படுத்த முடியாத நிலை இருந்து வருகிறது. இதனால் மன்னவனூர் பகுதி விவசாயிகள் மிகவும் பாதிப்படைந்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து எருவன் குளத்தை தூர்வாரி கொடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கொடைக்கானல் வருவாய் கோட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று கொடைக்கானல் வருவாய் கோட்டாட்சியர் சுரேந்திரன் தலைமையில் பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் சவுந்தரம் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் எருவன் குளத்தை பார்வையிட்டு ஆய்வு நடத்தினர். அதனைத் தொடர்ந்து வருவாய் கோட்டாட்சியர் விவசாயிகளிடம் எருவன் குளத்தை தூர்வாருவதற்கு நிதி அதிகமாக தேவைப்படுவதால் தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைவில் தூர்வாரப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து இந்த அணையின் ஷட்டரில் ஏற்பட்டுள்ள பழுதுகள் விரைவில் சரி செய்து தரப்படும் என்றும். என்னுடைய பேர் பாரதிதாசன். மன்னவனூர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். 5000 நிலப்பரப்பு உள்ள பகுதியில் வந்து இந்த எலும்புள்ளி ஏரி நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து மழை சரியாக பெய்யாதனால இன்றைக்கி வந்து அந்த ஏரியில் வந்து தண்ணி இல்லாமல் போச்சு. இதுக்கு வந்து பொதுப்பணித்துறையும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த அணக்கு இந்த ஏரியை வந்து தூர்வாரி கொடுத்தால் எங்களுக்கு 6 காலத்திற்கு இந்த தண்ணி இருப்பு இருக்கும். மழை வரும் காலத்தில் நாங்கள் இருப்பு வைக்க முடியும். எங்களுக்கு பீன்ஸ், வெள்ளைப்பூண்டு போன்ற பயிர்கள் நாங்கள் இயற்கை விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம். வாழை போன்ற பயிர்கள் இயற்கை விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த தண்ணியை நம்பி தான் எங்களுடைய வாழ்வாதாரமே இருக்கிறது. 2000 குடும்பங்கள் உள்ளது. எங்களுக்கு இந்த தண்ணியை நீங்கள் பராமரித்து கொடுத்து இந்த ஏரியை பராமரித்து கொடுத்தால் மட்டும்தான் நாங்கள் இங்கே வாழ முடியும். 80% மக்கள் இங்கே தண்ணீர் இல்லாத காரணத்தினால் திருப்பூர் போன்ற இடங்களுக்கு வெளியேறி விட்டார்கள். அதனால் நாங்களும் இந்த பகுதியில் வாழ வேண்டும் என்றால் இந்த ஏரியை கண்மையை தூர்வாரி எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு